தமிழ் மக்களோட முகத்துக்கு நேரா சிரிச்சு பேசிட்டு பின்னாடி திரும்பின உடனே முதுகுல குத்தியே பழகி போன இந்த பிஜேபி சங்கிங்க இந்த முறை தமிழர்களோட உணர்வுல குத்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டுக்கு தட போட சொல்லி உச்ச நீதிமன்றத்துல வாதாடிட்டு வராங்க. இதுவரைக்கும் ஜல்லிக்கட்டுக்கு எதிரா இருக்கிறது பீட்டான்னுதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மை என்னன்னா, பிஜேபிய சேர்ந்த எல் முருகன் இணை அமைச்சரா இருக்க ஒன்றிய கால்நடைகள் அமைச்சகத்தோட வாரியங்கள்ல ஒன்னான அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா தான் முதல்ல உச்ச நீதிமன்றத்துல ஜல்லிக்கட்டுக்கு எதிராக கேஸ் போட்டு வாதாடி இருக்காங்க. அப்புறம் தான் இந்த பீட்டா, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அனிமல் ப்ரொடெக்ட் ஆர்கனைசேஷன், அனிமல் ஈக்வாலிட்டின்னு எல்லா அமைப்புகளும் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வாதாடி இருக்காங்க. ஏற்கனவே மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்த அளவுல புரட்சிகரமா வெடிச்சதுன்னு நமக்கு தெரியும். அவங்களும் இதை மறந்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த பிஜேபி எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக சதி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம தமிழ் பாரம்பரியங்கள்ல எல்லாத்தையும் அழிச்சு அவங்களோட சனாதான தர்மத்தை திணிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி கேவலமான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட சதிக்கு எதிராகவும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ரொம்ப ஆணித்தரமான கருத்துக்களை முன் வச்சு வாதாடி இருக்காரு. அந்த பக்கம் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பிஜேபியை சேர்ந்த சித்தார்த் லூத்ரா உட்பட பல வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்காங்க. இந்த கேஸோட தீர்ப்பு விரைவில் வரப்போகுது. இப்ப வரப்போற தீர்ப்பு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா வந்தா அது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வெற்றி. ஆனா நெகட்டிவா தீர்ப்பு வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும்.